அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. நம்மோட திமுக வந்து தமிழன் பிரசன்னா இணைந்திருக்கிறார். தமிழன் பிரசன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவித்திருக்கார். அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். அதே நேரத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயண் திருப்பதி நம்மோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, இந்த தூர்தர்ஷனுக்கான பொன் விழாவிலே இந்தி மாத விழா என்பது நடைபெற்றது வந்து காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அங்கம் வைத்த அந்த மத்திய ஆட்சி காலத்திலும் 2004-2014 காலகட்டத்திலும் இருந்ததுதானே, புதிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் மாறாக இப்போது மட்டும் எதிர்ப்பது ஏன் என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கார். அதே போல் தமிழ்தாய் வாழ்த்து அந்த திராவிடனால் திருநாடும் என்கிற அந்த வார்த்தைகளை அவர்கள் தவிர்த்தது பாடி இரண்டு தமிழர்கள் செய்த தவறு, இங்கே எங்கே ஆளுநர் தவறு செய்தார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்ச்சியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளி ஆளுநர் என்கிற பதவிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற விளக்கம் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தையை சொல்லுவார்கள். இந்திய இறையாண்மையை காக்கக்கூடிய காப்பாளர்கள் தான் ஆளுநர்கள் என்று சொல்லக்கூடிய வரியைத்தான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு மாநிலத்திற்கான வாழ்த்து பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்று சட்டமன்றம் கூடி சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அங்கத்தை ஜனாதிபதி மாளிகையில் ஒப்புதல் பெற்று அதை சட்டமாக்கி அந்த பாடல் பாடுகிற போது எல்லோரும் வாய்மொழியாக பாட வேண்டும், அந்த பாடலின் வடிவம் இதுதான், அந்த பாடலை இப்படித்தான் பாட வேண்டும், அந்த பாடலில் உள்ள வரிகள் இதுதான் என்று சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டு சட்டம் இயற்றப்பட்ட வரிகளை ஒரு ஆளுநர் என்பவர் அந்த வரிகளை நீக்க சொல்லி பாடச் சொல்லிவிட்டு இப்போது பாஜகவை சார்ந்த சங்கி கும்பல்கள் அந்த வரிகளை நாங்கள் விடவில்லை, இவர்கள் விட்டார்கள் என்று சொல்லுவது எந்த அடிப்படையில் என்றால் கவர்னர் தன் வேலையை செய்யாமல் இருக்கிறார். இந்த மாநிலத்தின் நிர்வாக தலைமை என்று சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் என்பவர் ஆளுநர் தான். அவர் தலைமை வகிக்கிற அந்த விழாவில் சட்டப்படி இயற்றப்பட்ட ஒரு பாடலை இரண்டு பேர் விடுகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பணி. ஆனால் அதை செய்யாமல் அதை ரசித்து கைதட்டி கொண்டாடிவிட்டு இன்றைக்கு பாஜகவினர் சொல்லுவது போல அவர்கள் பாடினார்கள் இவர்கள் பாடினார்கள் என்று பொறுப்பை தட்டி கழிப்பது அயோக்கியத்தனம். ஆனால் இது அப்படி நடக்கவில்லை. எங்களுடைய குற்றச்சாட்டு என்பது ஆளுநரே திட்டமிட்டு இதை நிறுத்துங்கள், இந்த வரிகளை பாடாதீர்கள் என்று சொன்னதாகத்தான் எங்களுக்கு தகவல். தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு உணர்வுகளையும் தமிழ்நாட்டு சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தினுடைய அரசியல் பார்வைகளை புறந்தள்ளி RSS-ஐ வளர்க்க வேண்டும், ஆரியத்திற்கு எதிரி திராவிடம் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஆளுநர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆரியம் என்பது எங்களை அடிமைகளாக சூத்திரர்களாக மாற்றுவது, திராவிடம் என்பது திராவிட நல் திருநாடு என்பது எங்களை உயர்த்தி எங்களுக்கு தன்மான உணர்வை கொடுத்தது. ஆளுநர் என்பவர் இந்த நாட்டிற்கே அரசர் அல்ல, அவருடைய முதலமைச்சர் சொன்னது போல திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தில் வரும் திராவிடத்தையும் விட்டுவிட்டு பாடச் சொல்லுவாரா என்கிற கேள்வியை நான் அவர்களுக்கு வைக்கிறேன். அவர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். மத்திய அரசு இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய லட்சணைகள், நம்முடைய முத்திரைகள், அரசு முத்திரைகள், அரசு வாக்கியங்கள், தமிழக அரசினுடைய பாடல்கள், தமிழக சட்டமன்றத்தை புறந்தள்ளுவது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் RSS-க்கும் பாஜகவிற்கும் அடிவருடியாக ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் RN ரவி அல்ல, RSS ரவி என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறோம். நன்றி பிரசன்னா, இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.